டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. நம்ம யூடியூப் சேனலில் ப்ரைஸ் ஆக்ஷன் மெம்பர்ஷிப் எனேபிள் ஆயிருச்சு. அதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த பேசிக்ஸ் இன் ஷேர் மார்க்கெட் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ஒரு மெம்பர்ஷிப் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இந்த ஷேர் நம்ம ஆல்ரெடி அனலைஸ் பண்ணியிருந்தோம், பெஸ்ட் அக்ரோ லைஃப். நம்ம அனலைஸ் பண்ணும்போதே அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனர் வெப்சைட்லேயும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஹைப்பு முன்னாடி கொடுத்துருக்காங்க. அந்த ஹைப்னால வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பர் சர்க்கியூட்லேயே கிட்டத்தட்ட 1700 வரைக்கும் மேலே போயிருக்கு. எல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பர் சர்க்கியூட் மென்ஷன் பண்ண முடியாது, ஒரு இந்த ரேஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட இந்த லோ இருந்துச்சு இல்லைங்களா, ஒரு 44 ரூபாயில இருந்து இந்த ஹை போனது முழுக்க முழுக்க அப்பர் சர்க்கியூட் மட்டும்தான். ஓகேங்களா, இந்த இன்பிட்வீனில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் வந்திருக்கு. இது இந்த மாதிரி உங்களுக்கு கேண்டில்ஸ் தெரியுது, இது வீக்லி சார்ட்ல அப்படி தெரியுது, பட் டே சார்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபுல் அப்பர் சர்க்கியூட், உங்களால் பையே பண்ணியிருக்க முடியாது இந்த கேப்பில். ஸோ இந்த மாதிரி போன ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹைப்புக்கு அப்புறம் அது ஃபாலோ ஆகணும். இப்போ வந்து இதில் ரீசெண்டாக நல்ல ப்ராஃபிட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இதில் நல்ல இன்டர்ன்ஷிப் வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க. அது சடனாக வந்து பார்த்திங்கன்னா அது பூஸ்ட் அப் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். அட் த சேம் டைம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணி இது ஷேர் ஃபாலோ ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த லெவல்லேயே மென்ஷன் பண்ணிட்டோம். இந்த பிரேக் அவுட் பிரேக் டவுன் நடக்கும் போதே மென்ஷன் பண்ணிட்டோம். நம்ம மென்ஷன் பண்ண மாதிரி இப்போ வரைக்கும் அந்த ஷேர் ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா, நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படிங்கிறது இந்த லென்த் அப்படியே காப்பி பண்ணி பிரேக் அவுட் பிரேக் டவுன் ஆன பாயிண்ட்லேருந்து மார்க் பண்ணோம் அப்படின்னா ஒரு 168 அப்படிங்கிற லெவல் காமிக்குது. நான் அன்றைக்கே இதை ட்ரா பண்ணியிருந்த லைன்ஸ் எல்லாமே நான் அன்னைக்கு போட்டது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மென்ஷன் பண்ணும்போது ஒரு 900 அந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னு நினைக்கிற அந்த ஷேர் இப்போ 744 லெவலுக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம மென்ஷன் பண்ண மாதிரி ஒரு மிகப்பெரிய ஃபால் வந்துருச்சு இந்த ஷேரில். இப்போ கன்சிடர் பண்ணலாமா அப்படிங்கிறத நிறைய பேருடைய கொஸ்டினாக இருக்குது. இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் ஸ்டார்ட் ஆன பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 722. ஓகேங்களா, அதை கட் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ஆல்ரெடி ஒரு சப்போர்ட் ட்ராப் பண்ணியிருக்கோம். இதுவும் அன்னைக்கு ட்ராப் பண்ணது தான், 550 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 550 வந்துச்சு அப்படின்னா ரிவர்ஸ் ஆகுமான்னு கேட்டால் எனக்கு, ஏன்னா இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஹைப் கொடுத்து ஏற்றிருக்காங்க. அப்போ வந்து பார்க்கும் பொழுது இது நார்மலாக நிறைய ஷேர்ஸ் இந்த மாதிரி போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90% ஃபால் ஆன ஷேர்ஸ்லாம் நிறையாவே இருக்குது. அந்த கணக்கப்படி பார்க்கும் பொழுது 1600 90% எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது 160 தான் வரும். ஓகேங்களா, அப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் இந்த 550 கட் பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் இருக்கிற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 270 அப்படிங்கிற ஏரியா தான். ஓகேங்களா, ஸோ இந்த லெவல் வரைக்கும் கூட வரலாம் இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர் இப்போதைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, எந்த ஒரு ரிவர்சல் சைனும் நம்மளுக்கு தெரியல. இதை நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணது தான், இந்த 550 அப்படிங்கிற லெவல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி மார்க் பண்ணது தான். பார்க்கலாம் இந்த லெவல்ஸ் எல்லாம் ரீச் ஆகுது அப்படிங்கிறத, எனக்கு தெரிஞ்ச ரீச் ஆயிரும் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ரிவர்சல் சைனே நம்மளுக்கு ஃபீல் ஆகவே இல்லை இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூபிலண்ட் ஃபுட். நம்ம இதை ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தோம், நான் இந்த கரெக்டாக டவுன் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுற ஐடியாவில் இருந்தேன், ஆக்சுவலாக பை பண்ணியிருந்தேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா அது எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு, தட் மீன்ஸ் அந்த சேனலில் பிரேக் டவுன் பண்ணிருச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணும் பொழுது இந்த சேனலினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 415 அப்படிங்கிற லெவலை வந்து ரீச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் பார்த்தோம், இங்கேருந்து நெக்ஸ்ட் ஹை போகலாம் அப்படின்ட்டு, பட் அது போகலை. அப்போ வந்து நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு இந்த ட்ரேடு. நெக்ஸ்ட் இங்கேருந்து பாருங்கள், ஒரு ஹையிலேருந்து ஃபாலோ ஆயிருக்கு, இங்கேருந்து ஃபாலோ ஆகும்போது ஒரு ஹை ஒரு லோயர் லோ, தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோயர் ஹை. இந்த ஹையை விட இந்த ஹை லோயராக இருக்குது, தென் ஒரு லோயர் லோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோயர் ஹை, தென் ஒரு லோயர் லோ. இப்போ கிரியேட் ஆனது ஒரு லோயர் ஹையாக இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபார்ம் ஆக போகிறது ஒரு லோயர் லோவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒருவேளை இந்த 410 அப்படிங்கிற லெவலை 410 ரவுண்டாக வச்சுக்கோங்க, 410 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த ஷேர் இனியும் ஃபாலோ ஆகலாம். ஓகேங்களா, ஸோ அப்படி ஃபாலோ ஆகும் பொழுது நம்மளுக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக வரக்கூடிய இடம் ஒருவேளை ரொம்ப லோ பாயிண்ட்டாக கூட வரலாம். ஒரு 310 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா, 310 அந்த லெவலில் சப்போர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 250 தான் சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்குலாம் வருமானு கேட்டிங்கன்னா இந்த ஷேர்னுடைய பிஇ அதிகமாக இருக்குது, ஸோ மேபி கரெக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த கான்செப்ட் படி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு இதெல்லாம் வரலாம். ஆர்எல்ஸ் இங்கிருந்தே சைட்வேஸ் கூட போகலாம். இப்போ இங்கிருந்து டைரெக்டாக வந்து இந்த பாட்டமாக டச் பண்ணிவிட்டு அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்ஸ் ஆகும் பொழுது இது ஒரு பாட்டம், நெக்ஸ்ட் வர்றது ஒரு பாட்டமாக கன்சிடர் ஆகி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக்கை பிரேக் பண்ணும் பொழுது ஒரு டபுள்யூ ஷேப் பிரேக் அவுட் அப்படிங்கிற கான்செப்டில் டபுள் பாட்டம் அந்த மாதிரி கன்சிடரேஷனில் இந்த ஷேர் மேலே போகலாம், மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத எனக்கு கிளியராக புரியுது. ஒருவேளை நம்மளுக்கு ஒரு 460 ப்ரைஸில் இருந்தும் ஒரு ரிவர்சல் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு,
இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதனால 460 ஒரு சப்போர்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் அதை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 416, அதுக்கப்புறம் இந்த 310 இந்த லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிக்கு, சவுதன் பெட்ரோகெமிக்கல்ஸ். ஸோ இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 2022 ஏப்ரலில் ஒரு ஹை வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 2023 ஒரு ஹை வந்திருக்கு. இது கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். இந்த அசெண்டிங் ட்ரையாங்கிளை பிரேக் பண்ணிருச்சு லாஸ்ட் வீக் வித் சூப்பர் வால்யூம். அது வால்யூம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சூப்பராக இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட் படி பார்க்கும்பொழுது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 92 ரூபா ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அதை விட நம்ம சொல்லணும் அப்படின்னா 88 ரூபா ஒரு கிளியர் சப்போர்ட். ஏன்னா வந்து 92ங்கிறது இந்த விக்கு தான் இருக்குது. ஓகேங்களா. அப்போ 88ங்கிறது ஒரு சூப்பரான பாடி சப்போர்ட். ஸோ அப்போ 88 ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஷேரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ணும்பொழுது நெக்ஸ்ட் டார்கெட்டாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 140 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ 140 அப்படிங்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு சூப்பரான ப்ராஃபிட் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 110 ஒரு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 140 வச்சுக்கலாம். இது எல்லாமே ரெகுலராக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸை நம்ம எல்லா ஷேர்ஸ்லையும் நம்ம பார்த்துருப்போம். 90 ரூபாய்க்கு கீழே இருக்கிற ஷேர் மேலே போகும் பொழுது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸை நம்ம மல்டிபிள் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கோம். 110, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 140, 150. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய விஷயங்கள் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் இன்னொரு ஷேரை பார்த்துடலாம், ஹட்கோ. ஸோ ஹட்கோ வந்து நம்ம 88 ரூபா அந்த ரேஞ்சில் அனலைஸ் பண்ணியிருந்தோம். நம்ம அதுக்கு டார்கெட்டாக கொடுத்தது 150. இந்த லென்த்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணியிருந்தோம். 150 ரீச் ஆனதுக்கப்புறம் இந்த கேண்டில் வரும்பொழுது நெக்ஸ்ட் டார்கெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200-203 மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதுவும் ரீச் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 வாரத்தில் நம்மளுக்கு இந்த ஷேர் 150% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டமில் வேறு யாரும் அனலைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் 88, இப்போ 203 ரீச் பண்ணிருச்சு. இப்போ வரக்கூடிய வாரம் ஒரு கன்சாலிடேஷன், ஒரு சின்ன ஒரு கேண்டிலாக கூட வந்துட்டு நெக்ஸ்ட் அகைன் மேலே போகுது, ஒரு ரிவர்சல் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக 235 இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 290 வரைக்கும் கூட இந்த ஷேர் போகலாம். ஆனால் இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 190 இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்போர்ட்டை கன்சிடர் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணணும். ஆல்ரெடி ஹோல்டு பண்ணுறவங்களுக்கு வேணால் இது சூட்டபுளாக இருக்கும். ஃப்ரெஷ் என்ட்ரி கம்பல்சரி இதில் வந்து எடுக்கக்கூடாது. ஓகேங்களா. ஃப்ரெஷ் என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து ஆல்ரெடி இந்த 88லாம் பை பண்ணவங்களுக்கு இப்போ 150% ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. ஸோ ஒரு கரெக்ஷன் வருது அப்படின்னா அவங்களால ஹோல்டு பண்ண முடியும். பட் ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்கிறவங்களுக்கு ஹோல்டு பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி ரன்னப்பான ஸ்டாக்ஸ் தான் மேஜராக கேட்குறீங்க. ஸோ நம்மளுடைய அனலிசிஸ் படியே நான் எப்பவும் சொல்லியிருக்கேன், ஒரு ரன்னப்பான ஸ்டாக்ஸை நான் என்றைக்கும் அனலைஸ் பண்ண மாட்டேன். ஒரு ஷேர் பாட்டமில் இருக்கும்போது, இல்லை ஒரு ஷேர் நல்ல கரெக்ஷனில் இருக்கும் பொழுது, இல்லை ஒரு ஷேர் நல்ல கன்சாலிடேஷனில் இருக்கும்போது மட்டும்தான் அனலைஸ் பண்ணுவேன். நீங்கள் எத்தனை டைம் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி கேட்டாலும் சரி, ஒரு ஹை ரன்னப் இருக்கக்கூடிய ஷேர்ஸை நான் அனலைஸ் பண்ணவே மாட்டேன். இந்த ஷேரை நம்ம அனலைஸ் பண்ணது 88 ரூபா. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப் அண்ட் ஹேண்டில் ட்ரா பண்ணி அதை பேஸ் பண்ணி டார்கெட்ஸ் கொடுத்துருந்தோம். இப்போ நம்மளுக்கு 150% 8 வாரம் அப்படிங்கும் பொழுது அதாவது டபுளுக்கும் மேலே போயிருக்கு. அதுதான் வந்து முக்கியமான விஷயம் இங்கே. ஸோ இந்த மாதிரி அனலைசிஸ்லாம் நீங்களே கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேரை எந்த ஒரு அனலைசிஸும் பண்ணாமல் நம்ம ஜஸ்ட் சார்ட்டை மட்டும் வச்சு எப்படி வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் மெஜாரிட்டி அதில் கொடுத்துருக்கோம். அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் பிளேலிஸ்ட்டில் மெம்பர்ஷிப் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுத்துருக்கேன், அதை வாட்ச் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே இருக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஷேர் இதே மாதிரி ஒரு ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த லெவலில் 100-105 அனலைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ நம்ம அதுக்கு டார்கெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 128 அதுக்கப்புறம் 150 கொடுத்துருந்தோம். இப்போ அதையும் பிரேக் பண்ணிருச்சு. ஓகேங்களா. ஸோ அப்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 150 ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அப்போ 150 ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் டார்கெட்டுக்கு ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது நான் எப்போவுமே மென்ஷன் பண்ணுற ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் 190. ஓகேங்களா. அதுதான் நம்மளுடைய நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஃபால் வந்துச்சு இல்லைங்களா, அதுக்கு மேஜரான ரீசன் இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நெகட்டிவ் நியூஸ் வரலாம், ஃபியூயல் ப்ரைஸஸை ரெடியூஸ் பண்ணலாங்கிற எண்ணத்துனால தான் இந்த மாதிரி ஃபால் வந்துச்சு. இப்போ அது இல்லாததுனால ஒரு ஹைப்பில் இந்த ஷேர் மேலே போயிருச்சு. ஸோ அப்போ நெக்ஸ்ட் டார்கெட்டாக 190 அப்படிங்கிறது இருக்கும். இந்த வீக்கினுடைய ஹையை பிரேக் பண்ணும்பொழுது 190 மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைரனெக்ஸ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ கரெக்டாக மென்ஷன் பண்ணுறேன்னான்னு தெரியல. இப்போ இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷோல்டர், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டு, இப்போ ஒரு ஷோல்டர் ஃபார்மேஷன். ஓகேங்களா. ஏன் இந்த கேண்டில் நான் எடுத்துக்கல அப்படின்னா இது வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபாலோ ஆயிருச்சு. அப்போ ப்ரீவியஸ் வீக்னுடைய க்ளோஸ் வந்து கரெக்டாக அந்த லைனில் மேட்ச் ஆகுது.
அப்படி பார்க்கும் பொழுது இப்ப நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் இந்த ஷேர் ஃபால் ஆகும் பொழுது இந்த 1580 அப்படிங்கிற ப்ரைஸை கட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த லென்த்துக்கு நம்மளுக்கு மேல மூவ் ஆகும். அப்படி பார்க்கும் பொழுது இது கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய லென்த், 733 இருந்து டபுள் ஆயிருக்கு. அப்ப இங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2000-2200 அப்படிங்கறத இந்த ஷேருக்கான மேஜரான டார்கெட்டா இருக்கும். ஸோ இதெல்லாமே ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 1800 ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கு, ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 rupees வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட், அதுக்கப்புறம் ஒரு 500, அதுக்கப்புறம் ஒரு 700 rupees அப்படிங்கிறது டார்கெட்டா நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இங்க ஒரு டவுன் வரும், அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டம் ஃபார்மேஷனை எடுக்கலாம். டவுனுங்கிறது நான் ஆக்சுவலாக டவுன் வந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது, இந்த ஹை போயிட்டு ஒரு டவுன் வந்த மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை பிரேக் பண்ணும்பொழுது எடுக்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு ஒரு சேஃபஸ்ட் என்ட்ரியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா ஸ்டார்னு மென்ஷன் பண்ணுவாங்க இதில். இந்த ஷேர் வந்து ரொம்ப நாட்களாக ஒரு ட்ரெண்ட் லைன், கிட்டத்தட்ட இந்த ஹையிலிருந்து நெக்ஸ்ட் ஹை கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன். இந்த ஹையை கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது ஆல்ரெடி பிரேக் அவுட் பண்ணிட்டு அகைன் உள்ளே வந்துருச்சு. அப்போ நெக்ஸ்ட் ஹையை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி போட்டிருந்தோம் அப்படின்னா இப்போ அந்த எண்டு கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 760 அப்படிங்கிற ப்ரைஸை கட் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக 900 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 750-760 அந்த லெவலில் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா ஒரு 940 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, ஓகேங்களா. அதை கட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக அதுக்கு மேலேயும் மூவ் ஆகும், ஒரு 1130, ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேரில் ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா இந்த பிரேக் அவுட் நடக்கணும். இப்போ இருக்கிற ப்ரைஸில் என்ட்ரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிருந்து அகைன் ஃபால் ஆகலாம், ஓகேங்களா. பட் இந்த எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வால்யூம் கிரியேட் ஆயிருக்கு இந்த அப் மூவில். ஸோ அதனால் இது பிரேக் அவுட் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன், பார்க்கலாம் அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாராயண ஹிருதயாலயா. இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஹையில் தான் இருக்குது, பட் ஹையில் இருந்தாலும் இதில் ஒரு பேட்டர்ன் இருக்குது, அதனால நான் அனலைஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஷேர்ஸையும் நான் ரெகுலராக அனலைஸ் பண்ண மாட்டேன். என்ன பேட்டர்ன் அப்படின்னா நம்ம டே சார்ட்டில் வச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரிய வரும். நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய கப் அண்ட் ஹேண்டில், இங்கிருந்து பாருங்கள் ஒரு கப் ஷேப், அடுத்தது ஒரு ஹேண்டில், ஓகேங்களா. அப்போ இந்த கப்பனுடைய லென்த் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1500 அப்படிங்கிறது ஒரு டார்கெட்டாக இருக்கும். அதாவது இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து நம்மளுக்கு ஒரு 160 ஒரு டார்கெட்டாக இருக்கும். அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரிவர்சல் வந்திருக்கு இல்லைங்களா. அகைன் நம்மளுக்கு என்ன பண்ணணும், ஒரு 1380 கட் பண்ணுச்சு அப்படின்னா தான் நம்ம இந்த டார்கெட்டை வச்சுக்கணும். அப்போ ஒரு நம்மளுக்கு 120 ஒரு ஷேருக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரிவர்சல் வரணும் அப்படின்னா ரிவர்சல் வந்து அந்த ஹையை பிரேக் பண்ணும்போது தான் சேஃபஸ்ட் என்ட்ரி. ரிஸ்க் இருக்கிறவங்க வேணால் இப்போதைக்கு என்ன பண்ணலாம், ஒரு 1300 அப்படிங்கிறத ஒரு ஸ்டாப் லாஸாக கன்சிடர் பண்ணிட்டு ட்ரை பண்ணலாம். பட் அதை நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும். உங்களுடைய ஓன் அனலிசிஸ் கம்பல்சரி ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான வீடியோ அனலிசிஸ் இவ்வளவு தான். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் Angel1 ஜீரோதா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.